இந்த பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழக தேர்தல் பிரிவுடைய செயலாளர், சட்டப்பேரவை முன்னாள் துணைத் தலைவர், முன்னாள் அமைச்சர் அருமையன் பொள்ளாச்சிவா ஜெயராமன் அவர்களும், அதே போல இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் என்னுடன் இணைந்து ஏற்பாடு செய்த கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர், கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர், இந்த மாவட்டத்திலே பல்வேறு வளர்ச்சிக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த அருமையன் பிஆர்ஜி அருண்குமார் அவர்களே, அதே போல கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர், இந்த கூட்டம் நடந்ததுக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றிய அருமை சகோதரரும், வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான, இங்கே பல்வேறு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அருமை சகோதரர் ரமன் கே அர்ஜுன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர்களும் சட்டமன்ற உறுப்பினருமான அருமையனன் கிணத்துக்கிழவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாம்பரன் அவர்களே, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏ கே செல்வராஜ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் சூலூர் கந்தசாமன் அவர்களே, திங்கநல்லூர் ஜெயராம் அவர்களே, வால்பாறை அமுல் கந்தசாமி அவர்களே, மாவட்ட ஊராட்சி சேர்மன் சாந்திமதி தோப்பசன் அவர்களே, நம்முடைய வாரிய தலைவர் அண்ணன் ஏவி அவர்களே, மத்திய கூட்டு வங்கியுடைய மாவட்ட தலைவர் தம்பியன் கிருஷ்ணகுமார் அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட மூன்று மாவட்டத்துடைய மாவட்ட நிர்வாகிகளே, அதே போல மூன்று மாவட்ட சார்பணி மாவட்ட செயலாளர்களே, மூன்று மாவட்டத்துடைய ஒன்றிய செயலாளர்களே, பகுதி செயலாளர்களே, பேரூராட்சியாளர்களே, நகர செயலாளர்களே, அனைத்து பொறுப்பாளர்களே, அதே போல இங்கே வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய மாநகராட்சி 100 வார்டினுடைய வெற்றி வேட்பாளர்களே, அதே போல இங்க இருக்கக்கூடிய அனைத்து பேரூராட்சியினுடைய அனைத்து நகராட்சியினுடைய 8 நகராட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்கள், 205 வார்டுகளை சேர்ந்த வெற்றி வேட்பாளர்களே, பேரூராட்சி 32 பேரூராட்சி சேர்ந்த 504 வார்டுகளை சேர்ந்த வெற்றி வேட்பாளர்களே, ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 829 வெற்றி வேட்பாளர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் அரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி இன்றைக்கு நம்முடைய கோவை மாவட்டம் என்றைக்கும் புரட்சி தலைவி அம்மாவுடைய கோட்டை, அது யாரும் என்றைக்கும் மறுக்க முடியாது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே இங்கே இருக்கக்கூடிய 11க்கு 11 தொகுதிகள், 3 மாவட்டம் 11க்கு 11 நம்ம வெற்றி பெற்றோம். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அன்பான மக்கள், இன்னைக்கு நம்முடைய தலைவர் அருமையான ஓபிஎஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், இன்னைக்கு அவர் நன்கு நம்முடைய மாவட்டத்தை பற்றி அறிந்தவர்கள். இதே போல இதுக்கு முன்னால் சட்டமன்ற தேர்தலில் வந்து பிரச்சாரத்துக்கு கண்டவர்கள் வந்தார்கள், அதே போல நம்முடைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வந்தார்கள். ஆகவே எல்லா தொகுதிக்கும் வந்து பிரச்சாரம் செய்து நம்மை வெற்றி பெற செய்தார், அதுக்கும் அவர்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்து நம்முடைய மாவட்டத்திலே, அதே போல 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே இடத்திலே வந்து மேயர் வேட்பாளரையும் கவுன்சிலர் வேட்பாளர் இதே இடத்துல தான் வந்து அம்மா அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப நான் வந்து இங்க தொழில்துறை அமைச்சராக இருந்தேன், அப்ப இந்த இதே இடத்துல வந்து அம்மா பிரச்சாரம் பண்ணி எல்லாம் நிறைய ஜெயிச்சாங்க, மேயர் பிடிச்சோம். இதே இடத்துல இன்னைக்கு அருமையன் ஓபிஎஸ் அவர்கள் அம்மா பேசுற இடத்துல இங்க பிரச்சாரம் நமக்கு பண்றாங்க. இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் வந்து இன்னைக்கு 11க்கு 11 வெற்றி தந்தாங்கன்னா அவ்வளவு பெரிய வளர்ச்சி நம்ம கொடுத்துருக்கிறோம். கோவை மாவட்டத்தில் இன்றைக்கு 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சி நம்ம கொடுத்துருக்கோம், யாரும் மறுக்க முடியாது. கோவை மாவட்ட மக்கள் இன்னைக்கு நம்ம ஆட்சி முடிந்த பின்னால் இந்த 9 மாசத்துல கோயம்புத்தூர்ல ஏதாவது நடந்திருக்கான்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும், எதுவுமே நடக்கல. ஒரு துரும்ப கூட கல்வி போடல, இதை திமுக ஆச்சு. இங்க மட்டுமல்ல, கோவை மாவட்டம் முழுவதும் எது நடக்கல, தமிழ்நாடு முழுவதும் எது நடக்கல, எந்த இதுவும் சொல்லாம ஒன்னே ஒண்ணு விளம்பரத்தால் மட்டும் இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்கு, விளம்பரத்துல மட்டும்தான் இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்கு, வேற எதுவுமே செய்யல. நீங்க நினைச்சு பாருங்க,
ஒண்ணு இல்ல, இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்த கோயம் மாவட்டத்தில் இன்னைக்கு புறத்தலைவி அம்மா அவர்களும் அதுக்கு பின்னால் முதலமைச்சராக இருந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் கேட்டது போற கொடுத்தாங்க. அது உறுதுணையா நம்ம அருமையண்ணன் ஓபிஎஸ் இருந்தாங்க, அவர் துணை நம்முடைய துணை முதலமைச்சர் மட்டுமல்ல அவர் தான் பைனான்ஸ் மினிஸ்டர். 10 ஆண்டு காலமாக பைனான்ஸ் மினிஸ்டர் அவரு தான், அம்மா இருக்கும் போதும் சரி எடப்பாடியா இருக்கும் போதும் சரி. ஆகவே இந்த திட்டங்கள் தருவதில் அவருக்கு முக்கியமான பங்கு இருக்கு. ஆகவே இவ்வளவு திட்டங்களை நம்ம கொண்டு வந்தோம், கோயம்பு மாவட்டத்தில் மக்கள் எதிர்பார்த்த திட்டங்களை போற கொண்டு வந்தோம், அனைத்து பகுதியும் பாலங்கள், அனைத்து சாலைகள் விரிவாக்கம், அதே போல பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் விரிவாக்கம், ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 கல்லூரி கோயம்பு மாவட்டத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனை கொண்டு வந்தோம். மேற்கு புறவழிச்சாலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு முக்கிய சாலைகள் மேட்டுப்பாளைய சாலை, மேம்பாலை வேலை நடக்குது, அவனாசி ரோடு. இன்னைக்கு தான் அண்ணன் கேட்டிருந்தார் வரும்போது, நம்முடைய தலைவர் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள், எவ்வளவு பெரிய மேம்பாலம் எவ்வளவு வேகமாக நடக்குது பார்த்தியா, நாங்கள் ஃபண்ட் ஒதுக்கி கொடுத்தது எவ்வளோ வேகமாக நடக்குன்னு சொல்லிட்டு வந்தார். 10 கிலோமீட்டர் பாலம்னா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லை, இங்கே தான் நடக்குதுன்னு நடக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்படி பார்த்து பார்த்து நம்முடைய அம்மாவுடைய அரசு நமக்கு கொடுத்துருக்குது இவ்வளவு திட்டங்கள் கொடுத்துருக்குது. ஆனால் நம்ம திட்டங்கள் எல்லாம் இந்த ஆட்சி வந்ததுக்கு ஸ்லோ பண்ணிட்டாங்க, அப்படியே ஸ்லோ பண்ணி. ஆனால் திட்டங்களை யார் நிறுத்த முடியாது, அம்மா கொடுத்துட்டாங்க அதை செஞ்சுதான், ஏன்னா நிதியெல்லாம் ஒதுக்கிட்டாங்க தான் சொல்கிறேன். நம்முடைய எடப்பாடி அண்ணாவர்களும் ஓபிஎஸ் அண்ணவர்களும் நிதி நமக்கு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. ஆகவே அந்த திட்டங்கள் நிறுத்த முடியாது, ஆனால் ஸ்லோ பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் சிட்டிகளை எப்படி அருமை, இன்னைக்கு உக்கட குளம் எல்லா பக்கம் எப்படி இருந்தது, எப்படி மேம்படுத்தியிருக்கிறோம், இன்னைக்கு கூட்டக்கூட ஆள் இல்லை, குப்பை அப்படியே இருக்குது. இதுதான் நம்முடைய கோயம்புத்தூர் நிலைமை, எங்கேயும் லைட் எரியல, எங்கேயும் ட்ரைனேஜ் எடுக்கல, இப்படி ஒரு மோசமான நிலைமை இருக்குது. நம்ம கோயம்புத்தூர்ல கண்டிப்பாக நம்ம மேயர் பிடிக்கிறோம், எல்லாரும் வெற்றி பெறோம், நகராட்சி பிடிக்கிறோம், அதே போல பேரூராட்சி எல்லாம் பிடிக்கிறோம். மக்கள் தெளிவா இருக்காங்க, திமுக ஆட்சியில எதுவும் நடக்கல, அவங்களுடைய பொங்கல் பரிசே போதும், பொங்கல் கொடுத்த பரிசு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன நிலைமைன்னு தெரியும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அவங்க என்னன்னா திமுக எந்த வேலை செய்யாம ஒன்னே ஒண்ணு எல்லா வீடும் நோட்டு கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா, தெளிவா பணத்தை மட்டும் வச்சு ஜெயிக்க நினைக்கிறாங்க. கோவை மாவட்ட மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் கிடையாது. இன்னைக்கு என்னதுமே செய்யாம பணத்தையும் கொலுசையும் கொடுத்து புதுசாக தான் பேசிட்டு வந்தாங்க. நம்முடைய ஜெயராமண்ண அருண்குமார் அண்ணன் அம்மனதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அது அண்ணன் கட்டி சொல்லிட்டு இருந்தோம், இப்படி புதுசாக ஒரு கலாச்சாரம் வந்திருக்குன்னு சொல்லி போட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்து எல்லாம் கணக்கெடுத்து கொலுசோட வந்து இறங்கியிருக்காங்க. 10 நாள் கழிச்சு அவங்க போயிடுவாங்க, 10 நாள் கழிச்சு மாவட்டத்தை இப்படியே பட்டுக்கணும். 9 மாசமா இந்த ஆட்சியில் எதுவும் செய்யல. ஆகவே இன்னைக்கு வேட்பாளர்கள் அதே போல கழக பொறுப்பாளர் அத்தனை பேரும் வீடு வீடு அடிச்சு சொல்லணும், எதுவுமே செய்யாத அரசு திமுக அரசு. நம்முடைய வேட்பாளர் மட்டுமல்ல, அதே போல நம்முடைய யார் யார் தேர்தல் வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் விசாரணை காவல்துறை கூப்பிடுறாங்க, போலீஸ் கூப்பிடுறாங்க, போலீஸ் நாங்க எல்லாமே இன்னைக்கு நம்முடைய தலைவர் இங்க இருக்காரு, ஓபிஎஸ் இருக்காரு. ஆகவே இந்த போலீஸ் பத்து போலீஸ் கண்டால பயப்பட போறாங்க மாட்டோம், நீங்க எத்தனையோ வழக்கு போட்டீங்க வந்ததுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் பயப்படுவோம். ஆனா காவல்துறை நடுநிலைமையோ நடக்கணும், காவல்துறை நடுநிலையோ நடக்கணும். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சை கேட்டுட்டு அதே போல இங்க திமுகக்காரன் பேச்சை கேட்டு எங்க ஆளுநர் வழக்கு போட்டு மிரட்டினால் ஆனா இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், கண்டிப்பா நாங்க மேயர் பிடிப்போம், எல்லாம் நாங்க தான் பிடிப்போம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களே இன்னைக்கு மாறி நிக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களே இன்னைக்கு தேர்தல் வந்தா அண்ணா திமுக ஆட்சி. ஆகவே காவல்துறை நடுநிலை நடந்துங்க, காவல்துறை திமுக காரன் மாதிரி கோயம்புத்தூர் வேலை செய்யறீங்க, திமுக கட்சியிலே இல்ல இருக்கிற மாதிரி வேலை செய்யறீங்க. தயவு செஞ்சு நடுநிலை நடங்க, இது இப்படியே போகாது. நீங்க எங்களுடைய எப்பவோ ஒரு ஒரு மறியல் பண்ண சின்ன வழக்கு திமுக காரன் அதை விட அதிகமா வழக்கு இருக்கு, ஆனா அவனையெல்லாம் கூப்பிடுறது இல்ல, இன்னைக்கு எங்க கட்சிக்காரன் கூப்பிடுறீங்க. இதை தயவு செஞ்சு அதிகாரி நிறுத்திக்கங்க, இதே சூழ்நிலை போகாது, கண்டிப்பா நிலைமை மாறும். ஆகவே நாங்க இருக்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்தோம், காவல்துறைக்கு மரியாதை கொடுத்தோம், அதிகாரிக்கு மரியாதை கொடுத்தோம், அதை நினைச்சு பாருங்க. திமுக உங்களை காலில் போட்டு மிதிக்கிறாங்க, அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு திமுக கார மாதிரி வேலை செய்யறீங்க, தயவு செஞ்சு நிறுத்திங்க என்று சொல்லி. கோவை மாவட்டத்தில் மனசாதி மக்களுக்கு தெரியும், 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்துருக்குறோம், 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்துருக்குறோம். ஆகவே இன்றைக்கு இந்த அறிமுக கூட்டம் மட்டும்தான், கண்டிப்பாக இன்னும் ஒவ்வொருத்தரும் வீட்டில் போய் சந்திச்சுங்க, ஒவ்வொரு வாக்காளர் சந்திங்க, கண்டிப்பாக எடுத்து சொல்லுங்க, பிரச்சாரம் கொஞ்சம் எல்லாமே போய் பார்த்து சந்திங்க, மக்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன திட்டம் கொண்டு வந்து சொல்லி போட்டு. ஆகவே நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அடுத்து திருப்பூர் போய் பேச வேண்டியது இருக்குது, அது தொடர்ந்து அவருக்கு இன்னைக்கு பிரச்சாரம் இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும். தயவு செஞ்சு நம்முடைய தோழர்களும் அதே பொறுப்பாளர்களும் இதிலிருந்து நீங்க யாரும் தூங்கக்கூடாது, முழுமையா பணியாற்றணும். எதிர்கட்சிக்கார சூழ்ச்சி மட்டும்தான் செய்வான், எல்லா கிரிமினல் வேலை செய்வாங்க, நம்ம நேர்மையா இருப்போம். ஆகவே அவன் என்னென்ன பண்ணாலும் முறியடிச்சு நீ வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு, மக்கள் தெளிவா இருக்காங்க, அண்ணா திமுக ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க,
ஆகவே நீங்க வந்து தெளிவான முறையில் மக்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டு நம்முடைய மாவட்டத்திற்கு இங்கே வருகின்றக்கூடிய நம்முடைய அருமையன் ஒருங்கிணைப்பாளர் எதிர்கட்சி துணைத் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அருமையன் ஓபிஎஸ்என் அவர்களை மீண்டும் ஒருமுறை அனைவர் சார்பாக கோவை மாவட்ட மக்கள் சார்பாக வருக வருகின்ற வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய உறுதுணையா இருந்த இரண்டு மாவட்ட செயலாளர்கள் அருமையன் பிஆர்டி அருண்குமாரன் அவர்களுக்கும் அம்மன் அஞ்சன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.